ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சாச்சு. நான் வந்து கொஞ்சம் நேரம் ஃபேன் போட்டுட்டு உட்காந்தா அவனும் பாருங்கள் நல்லா ரிலாக்ஸ்டாக மேலே படுத்துட்டு சொகுசாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்போ வந்து லன்ச் பண்ணலான்னு வந்திருக்கேன். ரைஸும் இன்றைக்கி பருப்பு ரசம் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ரைஸ் கூடவே பருப்பு, தக்காளி, வெள்ளைப்பூடு, பச்சை மிளகா போட்டு வேக வச்சிட போகிறேன். காலிஃப்ளவர் வாங்கியிருந்தேன், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இந்த தண்டு அது கூட சேர்ந்த கீரை இருந்தது, எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இதை வந்து இன்றைக்கி பாசிப்பருப்பு சேர்த்து கூட்டு மாதிரி செய்ய போகிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ரெசிபீஸ் எல்லாம் நான் பார்த்தேன் வீடியோவில் தான். அவங்க வந்து சப்ஜி பண்ணாங்க, நான் வந்து சரி கூட்டு பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இன்னும் எப்போயாவது வாங்கணுன்னா உருளைக்கிழங்கு கூட சேர்த்து நம்ம ஸ்டர் ஃப்ரை மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து நம்ம சவுத் இண்டியன் ஸ்டைலில் கூட்டு செய்ய போகிறேன். அதனால் ஏதாவது நார் மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். அதோடய இலை ப்ளஸ் அந்த தண்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக பாசிப்பருப்பு சேர்த்து தேங்காய் அதெல்லாம் சேர்த்து அரைச்சி ஊற்றி கூட்டு ரசத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுமே கூட சூப்பராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட நம்ம முள்ளங்கி சவுச்சோ அந்த டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி இதை வேஸ்ட் பண்ணாமல் செய்யலாம் அப்படின்னு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக பார்த்தா எவ்வளோ காலிஃப்ளவரோட இது தான் பெருசாக இருக்குது. சரி, அதனால் இன்றைக்கி அதையும் நம்ம யூஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. நல்லா இருந்தது, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ பாசிப்பருப்பு 1/3 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இதை வந்து நல்லா 2-3 தடவை அலசி எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து இந்த மண்சட்டியில் தான் செய்ய போகிறேன். கூட்டு கீரை இதெல்லாம் வந்து மண்சட்டியில் செய்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், குழம்பு வகையிலலாம். ஸோ நல்லா அலசி எடுத்தாச்சு. 1/2 கப் அளவுக்கு தண்ணி, அது வேகிற அளவுக்கு சேர்த்துட்டு, கூட்டுங்கிறனால ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இல்லையா. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். முதல்லையே வந்து கட் பண்ண அந்த கீரை தண்டெல்லாம் சேர்க்க போகிறதில்ல, கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா தான் சேர்க்கணும். ஸோ உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு இன்னொரு பக்கம் கடாய் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ரசத்துக்கு காம்பினேஷன் உருளைக்கிழங்கு ஃப்ரை தான், கூட்டுமே கூட நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக உருளைக்கிழங்கும் ஃப்ரை பண்ணிக்கிறேன். கடுகு, உளுத்தம் பருப்பு அதெல்லாம் சேர்த்துருக்கேன். ஜீரகம், பெருங்காயம் சேர்த்துட்டு 2 சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். சிம்பிளான ஃப்ரை தான். நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாம் சேர்த்துட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பர் அண்ட் சிம்பிளான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. மூடி போட்டுடலாம், அது கொஞ்சம் வெந்துட்டுருக்கட்டும். பருப்பையுமே கூட மூடி போட்டு விட்டுற போகிறேன். நல்லா கொஞ்சம் கொதிச்சு வந்ததுக்கப்புறமா தான் காய சேர்க்கணும். நடு நடுவில் உருளைக்கிழங்கையும் கிண்டி விட்டுக்கலாம். இப்போ வந்து உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு, மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். வெந்துருச்சு ஓரளவுக்கு உருளைக்கிழங்கு. மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கூட்டுக்குமே கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. இப்போ பாக்கி மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துக்க போகிறேன் உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு. பூண்டு வாசனை பிடிக்கும் அப்படின்னா பூண்டு கொஞ்சமாக இடித்து கூட சேர்த்து இது பண்ணோம் அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும். ஆப்ஷனல் தான். சின்ன பர்னர் வந்து இந்த ஸ்லோவாக தான் எரியும், அதனால் டக்குன்னு வந்து அடியெல்லாம் பிடிக்காது. பெரிய பர்னர் ஒன்று மட்டும்தான் இருக்குது, அது தான் கொஞ்சம் நல்லா வேகமாக எரியும். அந்த பக்கம் பருப்பு கொஞ்சம் வெந்துருச்சு, அது கூட இப்போது கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த காலிஃப்ளவர், தண்டு, கீரை எல்லாம் சேர்த்துருக்கேன். இதுவுமே கூட ஸ்லோ குக்கிங் தான் பண்ண போகிறேன். அது பாட்டுக்கு விட்டோம் அப்படின்னா மெதுவாக வெந்துட்டுருக்கும். இந்த பக்கம் உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன். பருப்பு ரசத்து கூட உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் சூப்பர் காம்பினேஷன், அதனால் அதை விட முடியாது. இப்போ இந்த கூட்டுக்கு 1/4 கப் அளவுக்கு தேங்காய், 2 பச்சை மிளகா, 1 மிளகா வத்தல், 1-2 வெள்ளைப்பூடு, கொஞ்சமாக ஜீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு அரைச்சி காய் பருப்பெல்லாம் வெந்ததுக்கப்புறமா அதை சேர்த்துக்கலாம். ரசத்துக்குமே கூட இதை அரைச்சிட்டு அப்படியே மிளகு ஜீரகமும் பிடிச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ பாருங்கள், நல்லா பருப்பு காய் எல்லாம் மலர்ந்து வெந்துருச்சு. அரைச்சிருக்க தேங்காய் தான் இது கூட சேர்த்தாச்சு. ஜஸ்ட்டு தேங்காயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மட்டும் கொதிக்க விட்டுட்டு தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுத்தம் பருப்பு, சின்ன வெங்காயம் சேர்த்து தாளித்து இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். சாத்து கூட பிசைஞ்சு சாப்பிடவே நல்லா தான் இருக்குது, ரொம்ப காரமாக இருக்காது. மற்றபடி நல்லாயிருக்கும். ரசம் சாத்து கூடலாம் காம்பினேஷன் வேறு, சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட சவுச்சவு கூட்டு மாதிரி தான் இருந்தது டேஸ்ட்டில். நானும் இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் அந்த தண்டு. ஸோ இப்போது தாளிப்புக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை அதெல்லாம் சேர்த்து தாளிச்சிடலாம். சின்ன வெங்காயமே கூட 2-3 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நிறையா வேண்டாம், ஏன்னா கூட்டில் வெங்காயம் முதலே சேர்க்கல நம்ம. இப்போது தாளிப்புக்கு வாசனைக்கு 2-3 சின்ன வெங்காயம், 1 மிளகாய் வத்தலும் சேர்த்துருக்கேன்.
தேங்காய் எண்ணெயில் தாளிக்கிறதே ஒரு தனி ருசி தான். தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. கூட்டில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் நல்லா அதில் இதாகிடும். அவ்வளோதாங்க, கூட்டு ரெடி. தண்டு வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த பக்கம் இப்போது ரசத்துக்கு சொன்னேன் இல்லையா, தக்காளி வெள்ளைப்பூடு எல்லாம் சேர்த்து பருப்பு கூட வேக வச்சுருந்தேன். இப்போ தனியாக எடுத்து புளி தண்ணி கூட மசிச்சு வச்சுருக்கேன். பருப்பு தனியாக இருக்குது. ஸோ ரசத்துக்கும் தாளிச்சிட போகிறேன். கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், கருவேப்பிலை, கூடவே பொடிச்சு வச்சுருந்தேன் ஒரு மிளகாத்தூள், கொஞ்சம் மிளகு ஜீரகம் பொடிச்சு வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து தாளிச்சிட்றேன். ஸோ அந்த பக்கம் ரசம் நல்லா கொதிச்சிட்ருக்கு. அதில் தாளிப்பு சேர்த்துட்டேன். கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துப்பேன் எப்பயுமே, ரசம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பொங்கி வர்றப்போ மல்லி இலை சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான பருப்பு ரசமுமே கூட ரெடி. ஸோ டிவி பார்த்துட்டு இருந்தேன், அதில் பாருங்களேன், அதில் வர டாகை பார்த்துட்டு தான் அன்றைக்கி அங்கே வச்சுருந்த வேசியும் உடச்சிட்டான். அந்த டோனட் வேஸ் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அது மேலே ஏறி நின்று சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்லலாம் கவனிக்க மாட்டான். இப்போல்லாம் டிவியில் ஏதாவது மாடு யானை ஏதாவது மிருகங்கள் காட்டினாலே இந்த பாட்டு தான் பயங்கரமாக குழச்சிட்டு அது மேலே ஏறி நின்றுட்டு நல்ல வேலை டிவியை இழுத்து தள்ளிக்கல மேலே. டெட்டு பாவம், அவன் ஒன்றும் கண்டுக்கிறதில்ல, பேசாமல் தான் இருப்பான். இவன் தான் வில்ல பய. பார்த்தீங்கன்னா டிவியில் வர்றதை பார்த்துட்டு அந்த பாடு. ஸோ இப்போது லஞ்ச் பார்த்தீங்கன்னா நல்லா சுட சுட சாதம், கூடவே உருளைக்கிழங்கு ஃப்ரை, அப்பளம் பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவில் தான் பொரிச்சிருக்கேன். சுட்ட அப்பளம் கூட நல்லாயிருக்கும். கூட்டு, மைக்ரோவேவ் அப்பளம், நல்லா சுட சுட ரசம், காம்பினேஷன் வேறு லெவலில் இருந்தது. இந்த காலிஃப்ளவர் தண்டுமே கூட கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. ஸோ உட்காந்து சாப்பிட போகிறேன் நல்லா நிம்மதியாக. வேறு லெவலில் இருந்தது சாப்பாடு. ஸோ பாருங்கள், டெட்டோட கான்ஸ்டன்ட் இடம் கதவு திறந்துருந்ததுன்னா அங்கே தான் வந்து படுத்துட்டுருப்பா. தூங்கிட்டு இருந்தான், நான் பார்க்குறேன்னொடனே எந்திரிச்சு பார்த்துட்டு திருப்பியும் படுத்தாச்சு. அவ்வளோதான், அவர் பாட்டுக்கு ஜாலியாக அங்கே படுத்து தூங்குவான். ஸோ லஞ்ச் முடிச்சிட்டேன், சரி குட்டி ஷாப்பிங் ஹால் ஒன்று பார்க்கலாம் அப்படின்ட்டு. இந்த பேண்ட்டை போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதுவும் புதுசு தான். நான் வந்து மேக்ஸில் தான் வாங்குவேன், ஷோரூமில் கிடைக்க மாட்டேங்குது நல்ல டிசைன்ஸ் எல்லாம். ஸோ ஆன்லைனில் தான் புக் பண்ணேன். எங்கள் ஏரியாவில் இருக்க மேக்ஸில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இல்லை. சிட்டியில் பார்த்தீங்கன்னா பெருசாக இருந்ததுன்னா அங்கே வாங்கிக்கலாம், இல்லைனா நீங்கள் மேக்ஸ் அதில் இதுனது ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. 499. ஸோ இது மாதிரி ஒரு 3 எடுத்திருக்கேன். ஒன்று வந்து நல்ல ஒரு லைட் பிங்க் கலர், நல்லாயிருக்கு போடுறதுக்கு, வந்து துணி ரொம்ப இதாக இருக்கும். என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிழிஞ்சிருது சீக்கிரமாக. ஸோ அதுதான் வேர்க்குது எல்லாம் அது பார்த்தீங்களா, அதனால் அந்த இடத்துல சீக்கிரமாக போயிடுது. ஸோ ஏற்கனவே எடுத்ததெல்லாம் ரொம்ப பழசாயிடுச்சு, ஒரு 2 மட்டும் போடுற மாதிரி இருக்குது, அதனால் 3. இது ஒன்று பிளாக் கலர் ஒன்று, இது நான் ஏற்கனவே போட்டுட்டேன் ஸ்க்ரீமில். இந்த மாதிரி எனக்கு இதுலேயுமே கூட டிசைன்ஸ் பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ண முடியல. எக்ஸல் சைஸ்க்கு, எக்ஸல் டபுள் எக்ஸலுக்கு கம்மியாக தான் இருக்குது. எக்ஸ், மீடியம், லார்ஜ் எல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய வெரைட்டி கிடைக்கும். ஸோ எனக்கு எக்ஸலில் என்ன இருக்கோ அதில் இப்படி ஒரு 5-6 இருந்தது, அதில் ஒரு 3 செலக்ட் பண்ணேன் நான். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்டு, கிரே அண்ட் பிளாக்கு, இது பிங்க் அண்ட் பிளாக்கு. இது பார்த்தீங்கன்னா 699. நான் இதே மாதிரி தான் இருக்கும்னு நினச்சேன், ஆனால் இது துணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக, நம்ம கம்பளியெல்லாம் போர்த்திப்போம் இல்லையா அந்த மாதிரி உள்ளன் மெட்டீரியல் மாதிரி இருக்குது. பெங்களூர்லாம் போனால் போட்டுக்கலாம். ரொம்ப சூடாக இருக்கும்னு தெரியல, பட் ஆனால் நல்லா சாஃப்டாகவே இருக்குது. நான் இதுவும் இதே மெட்டீரியல் நினச்சி தான், சரி டிசைனுக்காக கொஞ்சம் ஜாஸ்தியானன்னு பார்த்தேன். ஃபோட்டோவில் பார்க்க நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்குது, ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ என்ன மெட்டீரியல்னு எனக்கு தெரியல, ஃபர்லாம் வச்சு இந்த டெடி பியர்லாம் மேலே கவர் ஆகிருக்கும்ல அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல். அப்புறம் பார்த்தீங்கன்னா சிட்டோட ஷாப்பிங் ரொம்ப நாள் ஆச்சு அவனுக்கு எடுத்து. ஸோ க்யூட் க்யூட்டாக ஒரு 4-5 வாங்கினேன் அவனுக்கு. டெட்டுக்கு வந்து சட்டை போட்டால் அவ்வளோ நல்லாயில்ல, அதனால் அவனுக்கு இந்த முன்னாடி பந்தனா அப்படின்னு சொல்லுவாங்களே அது புக் பண்ணியிருக்கேன், அவனுக்கு இன்னும் வரல. 1 வாங்கியிருக்கேன், நல்லா இருந்தது அப்படின்னா 2-3 வாங்கிக்கலான்னு. ஸோ ஃபார்ம் அம்மா அப்படின்னு போட்டு பிளாக், சின்ன குழந்தைங்களுக்கு துணி பார்த்தா அழகாக இருக்கும்ல அந்த மாதிரி சிட்டுக்குமே கூட அழகாக ஒன்று போட்டிருக்கான் அவன், பிளாக் கலர். இன்னொன்று தி பெஸ்ட் டூட் அப்படின்னு போட்டு டிராகன் போட்டிருக்க படம். ஸோ
நல்லா இருக்கு சிட்டுக்கு, கியூட் கியூட்டா சட்டைங்க, அழகா போட்டுக்கிறான் டெய்லி ஒரு ட்ரெஸ் மாத்தி விட்டோம் அப்படின்னா. ஆல் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஹியூமன்ஸ். ஸோ இது மெரூன் கலர், இதுவும் கியூட்டா இருக்கு. இது வந்து ஒரு மாதிரி டார்க் க்ரீனு அந்த இது. இதில் என்ன எழுதியிருக்காங்க, டாக் டு த பா. ஸோ இது இன்னொன்று போட்டிருக்காரு, இங்கே உட்காந்துருக்கான் வரா நான் பார்க்குறேன் மடகுண்டூஸ். ஸோ இது இன்னொன்று லிட்டில் மான்ஸ்டர். லிட்டில் மான்ஸ்டர் தான் இவன் பார்க்க தான் சாதுவாக இருப்பான் இல்லை. எங்கள் வீட்டில் லிட்டில் மான்ஸ்டர் இவர் தான். சைஸ் சரியா இருக்கு. இது வந்து எல்லாமே மீடியம் சைஸ், அளவு வந்து அதுலேயே கொடுத்துருப்பாங்க நமக்கு. ஸோ அது பார்த்துட்டு தான் இந்த தடவை அளவு எடுத்தேன். இந்த இதை அளந்துக்கணும், நம்ம நெக்கு பிளஸ் பாடி இந்த லெங்க்த்து. அதுலேயே வந்து கைடு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, ட்ரெஸ் எல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா அளவு அந்த கைடு பார்த்துட்டு புக் பண்ணால் சரியா இருக்கும். ஸோ இவனுக்கு வந்து சரியா இருக்கு இந்த சைஸு. டெட்டுக்கு ஏற்கனவே போன தடவை வாங்கினேன், ரொம்ப குண்டா இருக்கனால அவனுக்கு சட்டெல்லாம் போட்டால் பார்க்க நல்லா இல்லை. அதனால இந்த கழுத்துல கட்டுற மாதிரி டக்ஸிடோ மாதிரி எல்லாம் இருக்கு. ஒன்று வாங்கியிருக்கேன் சார், இப்போ நல்லா இருந்ததுன்னு அப்புறம் ரெண்டு மூணு புக் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு வ்ளாக். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம். லவ் யூ ஆல், பாய். சொல்ல குட்டி படகாட்ட.